ஹை டிட்ஸ். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா ரெட்மி K20 பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா நான் வந்து ஜூலை 2019 வாங்கினேன். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கிட்ட ஆகிடுச்சு, 1.5 வருஷம் ஆகிடுச்சு. நான் 1.5 வருஷம் யூஸ் பண்ணதில் வந்து எனக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் வந்ததில்லை. இன்கேஸ் ஒரு டைம் இன்னும் வந்தது, நான் வந்து சரி அது நார்மலாக ஆக்சுவல் வர்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னால நான் விட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்போ நிறைய வந்து வீடியோஸ் எடுக்க ஆரம்பித்தோடனே எனக்கு இப்போ அந்த இஷ்யூஸ் வந்து எனக்கு கிளியராக தெரியுது. என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஹேங் ஆகிறதுல மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, ஓகேவா? ஆனால் பட் நீங்கள் கண்டினியூஸாக ஒரு வீடியோ வெளியில் போய்ட்டு நீங்கள் எடுக்கும் போதோ இல்லை ஃபோட்டோஸ் எடுக்கும் போதோ உங்களுக்கு வந்து மொபைல் வந்து ரொம்பவே ஹீட் ஆகும், ஓகேங்களா? அப்படி ஹீட் ஆகும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நீங்கள் வெயிலில் போய் எடுக்கிறப்ப அந்த சன்லைட் வந்து டேரெக்டாக நம்ம ஃபோனில் நம்ம லென்ஸில் வந்து படும் போது பார்த்திங்கன்னா இன்னும் மொபைல் வந்து ரொம்ப ஹீட் ஆகுது, ஓகேங்களா? அப்படி ஹீட் ஆகிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் வரும், ஓவர் ஹீட்டிங், யு கான்ட் ஓப்பன் கேமரா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும், ஓகேவா? நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருப்பீங்க, சடனாக அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப இரிட்டேட் ஆகும், ஓகேங்களா? அப்படி டக்குன்னு வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும் கேமரா, மறுபடியும் அந்த ஹீட் குறையிற வரையும் உங்களுக்கு வந்து அந்த கேமரா வந்து ஓப்பனும் ஆகாது, ஓகேவா? இந்த ஒரு இஷ்யூ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் ரெண்டு டைம் வந்தது, நான் வந்து அது ஆஸ்யூஷுவல் வர்ற மாதிரி அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நான் வீடியோ எடுக்க எடுக்க எனக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு. நான் ஒரு போயிட்டுருக்கேன், ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருக்கேன். இப்போ ஒரு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு இடத்துல ஒரு வீடியோ எடுத்துகிட்டே இப்போ கண்டினியூஸாக ஒரு நிமிஷத்துக்கு மேலே நான் எடுத்துகிட்டே இருக்கேன், ரொம்ப ஹீட் ஆகுது ஃபோனு அப்படின்றது பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து வீடியோ க்ளோஸ் ஆகிடுது, ஓகேவா? அடுத்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம வந்து அந்த ஹீட்டு குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது மறுபடியும் மொபைலுக்கு ஓவர் ஹீட் ஆகிறப்ப மறுபடியும் அதே இஷ்யூ வருது. ஸோ அதனால் இப்படி எடுக்கிறப்ப ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. இது எப்படின்னு தெரியல எனக்கு, மேபி அவங்க ஏதாச்சும் அப்டேஷன் கொடுப்பாங்க, நான் இன்ன வரையும் அப்டேஷன் தான் பார்த்துட்ருக்கேன், அதுக்கு ஏதாவது அப்டேஷன் வருமானுட்டேன், ஆனால் எந்த ஒரு அப்டேஷனும் வரல. வந்த அப்டேஷன் எதுவும் இதுக்கு செட் ஆகிற மாதிரி வரல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுதான் இப்போ ரெட்மி ஏதாச்சும் அப்டேஷன் கொடுக்குறாங்களா அப்படின்றத நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். சப்போஸ் கொடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும், தெரியல. கொடுக்கலன்னா அந்த இஷ்யூஸ் அப்படியே தான் கண்டினியூ ஆகிட்டுருக்கோம். இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா ஃபோனை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லாவே ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஹேங் ஆகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி அந்த ஸ்டோரேஜ் ரொம்ப ஃபுல்லானதாக கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுது மொபைல், மற்றபடி வேறு எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் கிடையாது ஃபோனில். உங்களுக்கு ஃபோன் ரொம்பவே ஸ்பீடாகவும் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது ஃபோனு. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் மெயினாக கேமரா கோசம் தான் வாங்கினேன். மற்ற மொபைல் கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு ரெட்மி வந்து கேமரா குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பர்சனலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த கேமரா பர்ஃபார்மன்ஸு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ரெட்மி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதோடய கேமராவும் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் நான் அடுத்து ரெட்மி ப்ரிஃபர் பண்ணி சரி கேமரா நல்லா இருக்குன்றதுக்கோசம் நான் இந்த மொபைலை வாங்கினேன். ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இப்போ இந்த மொபைல் வந்து இந்த இஷ்யூஸ் இருக்குது, இது எப்போ கிளியர் ஆகும்னு தெரியல. ஏன்னா லாஸ்ட்டு வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணுறப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி மொபைல் வந்து ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்ட்டுன்னு, அதனால் கேமரா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது நான் சொல்லியிருப்பேன் நான். ஸோ அதுதான் இப்போ நான் அப்டேஷனுக்கோசரம் வெயிட் பண்ணுறேன், அப்டேஷன் தருவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, அவங்க பார்ப்போம் என்னன்ட்டுன்னு. அப்படின்னா வேறு ஏதாவது ஆப்ஷன் தான் பார்க்கணும் அதுக்கு. அவ்வளோதான், நான் இதுதான் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். மேபி ரெட்மி யாராச்சும் யூஸ் பண்ணுறீங்க, இந்த ஃபோன் யாராச்சும் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கும் இந்த இஷ்யூ இருந்ததுன்னா சொல்லுங்கள் என்னன்ட்டுன்னு. இருக்கா இல்லை எனக்கு மட்டும் தான் இந்த இஷ்யூஸ் வருதான்னு எனக்கு தெரியல, அதனால தான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, டேக் கேர், பை பை.